Hi friends, welcome back to Tnpsc Guide Channel. இன்றைக்கி நம்ம 25 questions பார்க்கலாம். இது எல்லாமே வந்துட்டு எல்லா questionsமே வந்துட்டு நான் எக்ஸாமுக்கு படித்து ரெஃபர் பண்ண questions தான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். கண்டிப்பாக வந்துட்டு இதில் ஒரு 500 questions படித்தோம் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு 2-3 questions கண்டிப்பாக எக்ஸாமில் கேட்குறாங்க. ஃபஸ்ட் question பார்க்கலாம். பொருளியல் என்ற சொல் டேஸ் என்ற சொல்லிலிருந்து வந்தது. பொருளியல் என்ற சொல் டேஸ் என்ற சொல்லிலிருந்து வந்தது. ஐக்னோமிக்ஸ். அரசியல் பொருளாதாரம் என்று அழைக்கப்பட்ட பொருளியலை பொருளியல் என்று பெயர் மாற்றம் செய்தவர். அரசியல் பொருளாதாரம் என்று அழைக்கப்பட்ட பொருளியலை பொருளியல் என்று பெயர் மாற்றம் செய்தவர் ஆல்ஃப்ரெட் மார்ஷல். பொருளியல் கோட்பாடுகள் என்ற புத்தகத்தின் ஆசிரியர். பொருளியல் கோட்பாடுகள் என்ற புத்தகத்தின் ஆசிரியர் ஆல்ஃப்ரெட் மார்ஷல். லாபம் என்பது டேஷ். லாபம் என்பது டேஷ் தொழில் முனைவோர் அல்லது அமைப்புகளின் வெகுமதி எனப்படும். எதனை பயன்படுத்துவதற்கான வெகுமதி வாரம். எதனை பயன்படுத்துவதற்கான வெகுமதி வாரம் என அழைக்கப்படுகிறது. நிலம். புத்தாக்க லாப கோட்பாட்டை வழங்கியவர். புத்தாக்க லாப கோட்பாட்டை வழங்கியவர் ஜோசப் ஏ சும்பீட்டர். தேசிய துறைமுக வாரியம் எப்போது உருவாக்கப்பட்டது. தேசிய துறைமுக வாரியம் எப்போது உருவாக்கப்பட்டது 1950. நெக்ஸ்ட்டு, இந்திய ரயில்வே முதல் வைஃபை வசதியை எங்கு தொடங்கியது. இந்திய ரயில்வே வைஃபை வசதியை எங்கு தொடங்கியது. பெங்களூர். இயந்திரங்களை மிகப்பெரிய பாவம் என்று வர்ணித்தவர் காந்தி. எந்த ஆண்டில் இந்திய மக்கள் தொகை 100 கோடியை தாண்டியது. எந்த ஆண்டில் இந்திய மக்கள் தொகை 100 கோடியை தாண்டியது 2001. மக்கள் தொகையில் 1921 வருடம் டேஸ் எனப்படுகிறது. பெரும் பிரிவினை வருடம். மக்கள் தொகையில் 1921 வருடம் டேஸ் எனப்படுகிறது. பெரும் பிரிவினை வருடம். இப்போ நடந்த 2019 நடந்த குரூப் 4 வந்துட்டு இந்த மக்கள் தொகை வந்துட்டு கொஷின் வந்து கேட்டிருந்தாங்க. அவங்க வந்து இந்த வருடம் கொடுத்துட்டு அவங்கள எப்படி அழைப்பாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. கலப்பு பொருளாதாரம் என்பது டேஷ் ஆகும். கலப்பு பொருளாதாரம் என்பது டேஷ் ஆகும் பொது மற்றும் தனியார் துறைகள் சேர்ந்து செயல்படுவது. கார்ன்வாலிஸ் நிரந்தர சொத்துரிமை சட்டத்தை அறிமுகப்படுத்திய ஆண்டு. கார்ன்வாலிஸ் நிரந்தர சொத்துரிமை சட்டத்தை அறிமுகப்படுத்திய ஆண்டு 1793. ரயத்வாரி முறை அல்லது சொந்த சாகுபடி முறை முதன் முதலில் எங்கு அறிமுகம் செய்யப்பட்டது. ரயத்வாரி முறை அல்லது சொந்த சாகுபடி முறை முதன் முதலில் எங்கு அறிமுகம் செய்யப்பட்டது. தமிழ்நாடு. இந்திய அரசு தனது முதல் தொழில் கொள்கையை எப்போது அறிவித்தது. இந்திய அரசு தனது முதல் தொழில் கொள்கையை எப்போது அறிவித்தது 1948 ஏப்ரல் 6. தற்போது உலக அளவில் இந்தியா எத்தனை சதவீதம் பட்டு உற்பத்தியை கொண்டுள்ளது. தற்போது உலக அளவில் இந்தியா எத்தனை சதவீதம் பட்டு உற்பத்தியை கொண்டுள்ளது 16%. இந்தியாவின் மிக பழமையான பெரிய அளவிலான தொழில். இந்தியாவின் மிக பழமையான பெரிய அளவிலான தொழில் பருத்தி. மனித மேம்பாட்டு குறியீட்டு எண்ணை உருவாக்கியவர். மனித மேம்பாட்டு குறியீட்டு எண்ணை உருவாக்கியவர் தாகூர். 20 அம்சத்திட்டம் தொடங்கப்பட்ட ஆண்டு 1975. ஊரக வேலையின்மை என்பது எத்தனை வகைப்படும். ஊரக வேலையின்மை என்பது 3 வகைப்படும். ஓகே, நெக்ஸ்ட், நாடுகளின் செல்வத்தின் இயல்பும் காரணங்களும் பற்றிய ஓர் ஆய்வு நூலின் ஆசிரியர் ஆடம் ஸ்மித்.
இதை வந்துட்டு பொருத்துகளில் கூட கேட்கலாம், நாடுகளின் செல்வம் அப்படின்னு கொடுத்துட்டு பொருத்துகள் வந்து கேட்கலாம். எழுதியவர் வந்துட்டு யாருன்னு கேட்டால் ஆடம் ஸ்மித் அப்படின்னு டிக் பண்ணிக்கலாம். பொருளியல் என்பது செல்வத்தை பற்றிய ஓர் அறிவியல் என்று வரையறுத்தவர் ஆடம் ஸ்மித். நுண்ணிய பொருளியல் எதை உள்ளடக்கியது? நுண்ணிய பொருளியல் எதை உள்ளடக்கியது? தனிநபர் பொருளாதார நடவடிக்கை. பண்டங்கள் பிரிவுகள் எத்தனை? பண்டங்கள் வந்துட்டு மூன்று வகைப்படும். அவை இன்றியமையாத பண்டம், ஆடம்பர பண்டம், வசதி பண்டம். தேவை நெகிழ்ச்சி என்ற கருத்தை அறிமுகப்படுத்தியவர் மார்ஷல். இது எல்லாமே வந்துட்டு நியூ புக்ஸ் அண்ட் ஓல்ட் புக்ஸ்லேருந்து ரெஃபர் பண்ணி எடுத்த கொஷின் தான். இது வந்துட்டு இப்போ நியூ புக் பொருளாதாரத்திலேருந்து எடுத்த கொஷின்ஸ் இது எல்லாமே. இது நான் எக்ஸாமுக்கு மோஸ்ட்லி படிக்கிற கொஷின்ஸ் தான். இந்த ஒரு 200 கொஷின்ஸ்லேயே எனக்கு வந்துட்டு இந்த குரூப் 2 எக்ஸாமில் வந்துட்டு ஒரு 4 கொஷின்ஸ் வந்துட்டு கேட்டிருக்காங்க. நீங்கள் அப்படி ரெஃபர் போட பண்ணி பார்த்துக்கலாம் இந்த கொஷின்ஸ் எல்லாம் வந்திருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இது மாதிரி மேலும் வீடியோஸ் வேணும்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.